வணக்கம். கோவை தடாகம் அருகே செம்மண் கடத்திய லாரி பறிமுதல், டிரைவர் கைது. கோவை கணுவாய் அடுத்துள்ள தடாகம் பகுதியில் 100-க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் தென் மாவட்டம் மற்றும் வடமாநிலத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். மேலும் அனுமதியின்றி சில செங்கல் சூளைகள் செயல்படுவதாகவும் மண் கடத்தல் நடைபெறுவதாகவும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் போராடி வருகின்றனர். இந்த நிலையில் தடாகத்திலிருந்து மாங்கரை செல்லும் வழியில் அனுமதியின்றி செம்மண் கடத்தல் நடைபெற்று வருவதாக கனிம வளத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கனிம வளத்துறை தனி வருவாய் ஆய்வாளர் ரமேஷ் தலைமையில் அதிகாரிகள் தண்ணீர் பந்தல் அருகே சோதனை செய்து வந்து கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த லாரி ஒன்று அதிகாரிகள் நிற்பதை கண்டதும் லாரி டிரைவர் திருப்ப முயற்சி செய்தார். உடனடியாக லாரியை பிடித்து விசாரணை செய்யும் போது அந்த லாரியில் முறையாக அனுமதி பெறாமல் செம்மண் ஏற்றி வந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தனி வருவாய் ஆய்வாளர் உடனடியாக தடாகம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தடாகம் சப் இன்ஸ்பெக்டர் போன்ராஜ் தலைமையில் வந்த போலீசார் அதிகாரிகளின் புகாரின் பேரில் லாரியை ஓட்டி வந்த வெற்றிலை காளிப்பாளையம் விநாயகர் கோவில் வீதியைச் சேர்ந்த டிரைவர் சிவகுமார் என்பவரை கைது செய்தனர். மேலும் லாரியும் பறிமுதல் செய்யப்பட்டது. நன்றி.